என் அன்பு பிள்ளையே, நான் கூறுவதை கவனமுடன் கேள். என் குழந்தைகளை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றது. அவர்களை இறுக்கமான சூழ்நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகின்றேன். உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது. அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை மற்றவர்கள் மறந்துவிட்டதாக மனம் வெதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை. அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தா? இதை நினைத்து இப்போது புலம்புவதா? உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன. உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றார். செத்து போவது உனது கைகளிலா உள்ளது? நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே. எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது. செய்நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதா? அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கின்றது. நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு. அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும். நான் உனக்காக இருக்கும் போது, உன்னையே நினைத்து கொண்டிருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் தங்கமே? எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து பதில் தருவேன். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும். கலங்காதே. இவ்வுலகில் உண்மையான அன்பை போல் சிறந்த மருந்தும் இல்லை, பொய்யான அன்பை போல் கொடிய விஷமும் இல்லை. கவனித்து கடந்து போம். கற்றுத்தரும் பாடம் வாழ்க்கையில் ஏராளம். சொந்தம் நூறு வரும், ஆனால் கஷ்டம் ஒன்று வந்தால்தான் தெரியும் நூறில் எது உண்மை என்று. அடுத்தவன் ஆயிரம் சொல்வான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இது உன் வாழ்க்கை குழந்தையே. நடந்தது நல்லதாகவே நடந்தது, நடப்பதும் நல்லதாகவே நடக்கிறது, நடக்கப் போவதும் நல்லதாகவே நடக்கும். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. பலன் தானாகவே உன்னை தேடி வரும். நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற நிலை உனக்கு வரும்போது அனைவரையுமே நீ நன்றாக புரிந்து கொண்டிருப்பாய். நம்மால் எந்த பயனும் இல்லை என தெரிந்த பிறகே பலரின் உண்மையான முகம் வெளிப்படுகின்றது. வாழ்க்கையில் பல வழியை கண்டவர் பிறர் வழிக்கு காரணமாக இருக்க மாட்டார்கள். நல்லதை செய், நலம் பெற்றிடு. நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மன தெளிவு ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் குழந்தையே. நீ பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் நீ செய்ய நினைக்கும் காரியத்தை பலரிடம் போய் அபிப்பிராயம் கேட்டுக்கொள்வது தான். பலரிடம் அபிப்பிராயம் கேட்பதை முதலில் நிறுத்து. உன் மனதிற்கு பட்டதை நேர்த்தியாக உறுதியுடன் செய். நீ நீயாக இரு, வெற்றி பெறுவாய். எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று நம்பு. இறைவன் உனது பக்கம் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள். பிறரின் ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவனே மிகச்சிறந்த துரோகியாகின்றான். இவன் கடவுளிடமிருந்து எப்பொழுதும் தூரமாகவே இருப்பான். வாழ்க்கை நட்பால் அரண் செய்யப்பட வேண்டும். வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நேசிப்பதும் நேசிக்கப்படுவதும் தான். சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒருபோதும் ஏமாற்றாதே. தேவைக்கு மட்டும் தேடும் உறவாக இருந்தாலும் சரி, ஆளுக்கு தகுந்தாற்போல் மாறி பேசும் உறவாக இருந்தாலும் சரி, உன்னை விட்டு தூரமாக்கிவிடு. இவர்கள் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது உனக்கு நல்லது குழந்தையே. பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு. பேசிவிட்ட வார்த்தைகள் ஒருவேளை மன்னிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் மறக்கப்படாது. நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகு. வேலைகளை ஒதுக்கி பேசுபவரை நேசி. யார் வேண்டுமானாலும் யாராலும் நிராகரிக்கப்படலாம். அவரவர் விருப்பம் அது, அதற்காக வருத்தம் அடையாதே. காலம் மாறினாலும் கருத்தும் மாறும். வாழ வேண்டும் என்ற வெறி இருந்தால் தனிமையை பழகு. தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான். துவண்டு விடாதே.
எழுந்து வா. இமயம் கூட உன் காலடியில் தான் குழந்தையே. சீனி சிறியது தான், ஆனால் அது தரும் இனிப்பு பெரியது. மிளகு சிறியது தான், ஆனால் அது தரும் காரம் பெரியது. உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள். அது உங்களுக்கு அழகான பெரிய வாழ்க்கையை தரும். எவ்வளவோ என்னை கட்டுப்படுத்தி கொள்ளத்தான் நினைக்கின்றேன். என்னையும் தாண்டி சில சமயம் வார்த்தைகள் வந்துவிடுகின்றன சாயப்பா. நான் செய்த பெரிய உதவிகள் எல்லாம் அந்த சிறிய வார்த்தையில் காணாமல் போய்விடுகிறது. எதற்கு எனக்கு இப்படியொரு துன்பம் என கேட்கின்றாய் அல்லவா? நன்றாய் நினைவில் கொள், தான தர்மத்தை விடவும் சிறந்தது புலநடக்கமும் ஒழுக்கமும். அவை இல்லாத எந்தோர் ஈகையும் தர்ம கணக்கில் சேராது குழந்தையே. எவ்வளவோ உண்மையாக இருந்தா ஈட்டியதெல்லாம் கொடுத்தார், ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள். நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே. எல்லா உறவின் முடிவும் வலித்தான். நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதைவிட சிறப்பாய் செய்யும். வருத்தமாய்த்தான் இருக்கும், ஆனால் மீண்டு வா, உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது. நமக்கு பிடித்தவருக்கு வலிக்கும் என்று நாம் எவ்வளவோ விட்டு கொடுத்து போகின்றோம், ஆனால் அவர்கள் நமக்கு வலிக்கும் என்பதை எத்தனை நாட்கள் ஆனாலும் உணர்வதே இல்லை குழந்தையே. அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது, ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. ஆணவம் வாழ விடாது, அனுபவம் வீழ விடாது. நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னையே என்று. எவ்வளவு துணிந்து எல்லா வேலையும் செய்கின்றார்கள், என்னால் மட்டும் முடியவில்லை சாயப்பா. அவர்கள் சிறு துளி கண்ணீர் கூட என்னை கலங்கடித்து விடுகின்றது. என்னை ஏன் இவர்கள் மத்தியில் இவ்வளவு பலகீன மனதுடன் படைத்தாய் என புலம்புவதெல்லாம் சரிதான் குழந்தையே. ஆனால் கருணை பலவீனம் என கட்டமைக்கப்பட்டு விட்டது. நீ செய்த நல்லதை நான் அறிவேன், கலங்காதிரு. நல்லவர்கள் அழுதா பூமி தாங்காது தங்கமே. எந்த ஒரு பொருளாகினும் இரண்டு முறைத்தான் அழகாக தெரியும், கிடைக்கும் முன்பு இழந்த பின்பு. அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் தங்கமே. உன் மனம் உடையும் போதெல்லாம் நான் உனக்கு துணையிருப்பேன். கலங்காதே, விதியை நினைத்து வருந்தாதே. உன்னை படைத்தவன் விதியை விட வலிமையானவன் என்பதை மறந்து போகாதே. உன் மனம் உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்காதே. உன்னோடு நான் இருக்கின்றேன். உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்றும் உனக்கு துணை நிற்பேன். நீ எதன் மீது கவனம் செலுத்துகின்றாயோ அது அதிகரித்து கொண்டே போகும். உதாரணத்திற்கு பிரச்சனைகள் மீது கவனத்தை செலுத்தினால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். அதுவே வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். சிந்தித்து செயல்படு குழந்தையே. காலதாமதம் ஆகிறது, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை செல்வமே. பொறு, உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும். அனைத்தும் கைகூடும். எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு. நீ எண்ணிக யாவும் உன் எண்ணம் போல் நிறைவேற்றி வைப்பேன். முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிந்துவிடும், ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும். சிந்தித்து செயல்படு தங்கமே. விதி என்று சொல்லி மனதை ஆறுதல் படுத்தி கொண்டாலும் எங்கோ ஓர் மூலையில் அதன் வலி இருந்து கொண்டுத்தான் இருக்கும். பெண்களின் மனம் ஆழம்தான். அது ஆழமாக இருப்பதால் தான் ஆயிரம் ஆயிரம் வலிகளை ஆசைகளை கனவுகளை அங்கே புதைக்க முடிகின்றது. ஒரு நட்பு 7 வருடங்களுக்கு மேல் தொடர்ந்தான் அவர்கள் நண்பர்கள் அல்ல. குடும்பம் அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாது. எதற்கும் கலங்காதே. உனக்கு விடுவு காலம் வந்துவிட்டது. ஏனெனில் உன் வீட்டிற்கு நான் வந்து விட்டேன். உண்மையான அன்பு சொல்வதை மட்டுமல்ல சொல்லாததையும் புரிந்து கொள்ளும். உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் தங்கமே. இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும்.
உனக்கு என்ன தேவை என்று நான் அறிவேன் தங்கமே. நேரம் வரும்போது உன் தேவை அனைத்தும் பூர்த்தி செய்வேன். உன்னை தூக்கிவிட இறைவன் இறைக்கின்றான். உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே. விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தருவேன். கவலையை விடு. எதை நீ தேடினாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் ஒருபோதும் கைவிடாதே. அது வீண் போகவில்லை. மகிழ்வுடன் வாழ். என் வைரமே, உன் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி என்றும் ஒலிக்கும் தீப சுடரால் உன் வாழ்வினை மிளிர செய்வேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து சிகழ்படு. உனக்கு என்றும் வெற்றியே. இதுவே நீசாய் சச்சரிதத்தை படிப்பதற்கு சரியான நேரம். இனியும் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் எடுத்துப்படி. உன் சந்தேகம் அனைத்திற்கும் அதில் விடை கிடைத்துவிடும். என் குழந்தையான நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும் தான் சரியென்று வாதாடுபவர்கள் மத்தியில் உன் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள். நீ எவ்வாறு பேச கற்றுக்கொண்டிருக்கின்றாயோ அதே போல் மௌனத்தையும் கற்றுக்கொள். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம் உன்னை பாதுகாக்கும். மௌனம் சிலருக்கு கோபத்தின் வெளிப்பாடு, சிலருக்கோ நிரந்தரமான சுதந்திரம். உன்னை தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியை தர முடியாது குழந்தையே. மௌனத்திற்கும் அமைதிக்கும் அவ்வளவு சக்தி உண்டு. அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனம் ஆகிவிடும். அதனால் முடிந்தவரை பொறுமைக்குள், முடியாத பட்சத்தில் துணிந்து நில். அதில் தவறு ஏதும் இல்லை. கஷ்டத்திலும் நேர்மையாகிரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே. உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே. எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம். அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது. வாழ்க்கை ஒருமுறைத்தான், கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் கொள். வாழ்வில் வெற்றியும் நிரந்தரம் அல்ல, தோல்வியும் நிரந்தரம் அல்ல, போராட்டம் ஒன்றே நிரந்தரம். ஏன் வைரமே, ஏன் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே. பொறுமையாக இரு. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன். கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றான். விட்டு கொடுத்து வாழ பழகு. உன்னையே உயிராக நினைத்திருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே. நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு. அதை விட பல மடங்கு பெறுவார். அன்பினால் வாழ். வாழவே பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய். எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். கலங்காதே. கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை குழந்தையே. ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை நிச்சயமாக தருவார். வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பான். நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். உன் துன்பங்கள் எல்லாம் அனைத்தும் அரைக்கப்பட்டு விட்டன. இனி கவலை வேண்டாம். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதற்காகவும் கவலைப்படாதே. நான் இருக்கின்றேன் எப்போதும் உனக்கு துணையாக. என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம்? எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா? எனக்கு எதுவுமே தேவையில்லை தங்கமே. உன் அன்பு மட்டும் போதும். தயக்கம் இல்லாமல் வா. தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம்? துன்பம் வரும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் உன்னை தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை நீ மறவாதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகியப்பாவாகிய நான்
என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.